நல்லா இருக்கீங்களா? போன வாரம் நம்ம சண்டே கிளாஸ்ல பாட்டு கதை வசனங்கள் இதெல்லாம் கேட்டீங்க இல்லையா? எல்லாம் கேட்டு இந்த வாரம் முழுதும் சுகத்தோட பலனோட ஜீவனோட இருக்கீங்கன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இந்த வாரமும் புது பாடல்கள், ஆக்ஷன் சாங்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு மனப்பாட வசனம், கதைகள், இது எல்லாமே பார்க்க போறோம். ஓகே, நம்ம இந்த சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல சின்ன ஜபத்தோட ஆரம்பிப்போமா? சரி, எல்லாரும் கை கூப்பி கண்ண மூடி குட்டிக்கால் போடுங்க, பார்க்கலாம், ஜபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பாமே துதிக்கிறோம் தகப்பனே, இந்த வாரத்திலும் நாங்கள் இந்த சண்டே கிளாஸுக்கு வர தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இயேசப்பா, பிள்ளைகள் கேட்கிறதான வசனங்கள், பாடல்கள், அவர்கள் மனப்பாடம் பண்ணுகிறதான அன்றைய மனப்பாட வசனங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதிங்க. இயேசப்பா, இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த ப்ரோக்ராமை முற்றிலுமாய் இயேசுவின் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். துதியும் கனமும் மகிமை எல்லாம் என் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஏசு மூலம் ஜெபிக்கல் நல்ல தகப்பனே, ஆமே. பிரைஸ் தி லார்ட் செல்ல குட்டிகளா, இப்போ அடுத்து யார் வர போறாங்க? கரெக்ட், பாஸ்டர் அங்கிள். ஓவர் டு பாஸ்டர் அங்கிள். வெல்கம் பேக் டு ELG Sunday School. குட்டி பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீக் சண்டே ஸ்கூல் என்ஜாய் பண்ணீங்களா? யார் கதை சொன்னா? பாஸ்டர் ஆண்டி சொன்னாங்களா? நல்லா சொன்னாங்களா? பிடிச்சிருந்ததா? வித்தியாசமா இருந்ததா? ஓகே, குட். இப்போ நம்ம சாங் செஷனுக்கு போகிறோம். இதுவும் ஒரு நியூ சாங். நியூ சாங்னா ரொம்ப பிடிக்கும், ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ரெடி ஆயிக்கோங்க, எழுப்பி நில்லுங்க. இந்த பாட்டில் சாத்தானே பயப்படுவான், யாரை கண்டு எப்போ பயப்படுவான் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லித்தரப்போகிறோம். ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை லேர்ன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நல்லா செய்யுங்க. கம் ஆன். துள்ளி குதித்து ஆடி வரும் அன்பு செல்ல தம்பி, உற்சாகமாய் ஓடி வரும் அன்பு செல்ல தங்காய். துள்ளி குதித்து ஆடி வரும் அன்பு செல்ல தம்பி, உற்சாகமாய் ஓடி வரும் அன்பு செல்ல தங்காய். இருப்பதால் சாத்தான் கண்டு அஞ்சிடுவானே, பாம்ப போல வருவான், சிங்கம் போல வருவான், உன்னை கண்டு நடுங்கிடுவானே. எப்படி பாட்டு பாத்தீங்களா? சூப்பரான பாட்டு. எப்ப பயப்படுவான், எப்ப நடுங்குவான் சொல்லுங்க. இயேசு கூட இருப்பதினாலே, இயேசு கூட இருந்தா தான் பிசாசு நடுங்குவான். இயேசப்பா கூட இல்லைனா நீதான் பயப்படணும், புரியுதா? அப்ப இன்னொரு தடவை பாடலாமா? நல்லா இருக்குல்ல சாங்கு, ஆக்ஷன் கற்றுக்கொண்டீங்களா? அப்ப செய்வோம். துள்ளி குதித்து ஆடி வரும் அன்பு செல்ல தம்பி, உற்சாகமாய் ஓடி வரும் அன்பு செல்ல
சூப்பராக என்ஜாய் பண்ணி பண்ணீங்க. நானும் பார்த்துட்டே இருந்தேன். எப்படின்னு கேட்குறீங்களா? என் மனசுலேயே யோசித்தேன், பிள்ளைங்க நல்லா பண்ணுறாங்கன்னு. நேரில் தான் பார்க்க முடியலையே. ஓகே, இன்னொரு சாங். இந்த சாங் ஒரு ப்ரேயர் சாங். குட்டி பிள்ளை நான், ரொம்ப குட்டி பிள்ளை நான், சின்ன பிள்ளை நான், ரொம்ப குட்டி பிள்ளை நான், அப்படின்னு ஒரு ப்ரேயர் சாங். அழகான சாங். ஆனால் இதுக்கு நம்ம ஆக்ஷன்லாம் செய்யலாம். நீங்களும் லேர்ன் பண்ணுங்க, அப்படியே ப்ரேயரோட பாடுங்க. ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணலாமா? பயம் இருக்காது. ஏசப்பா நம்முடைய உள்ளத்துல வந்தா கவலை இருக்காது. அதனால தான் எப்படி பண்ணீங்க? ஏசப்பா உள்ளத்தில் வந்தால் பயம் இல்லையே, ஏசப்பா உள்ளத்தில் வந்தால் கவலை இல்லையே. காரணம் என்ன? என் கூடவே அவர் இருப்பார். ஆமா, இந்த பாட்டை எழுதுனது யாரு தெரியாதா? இந்த அங்கிள் தான். தெரியா, இப்படி ஏசப்பா நிறைய பாடல கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த பாடலை கூட அப்பப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ப்ரேயரில் பாடணும். ஏசப்பா என் கூட இருந்தால் பயம் இல்லை, கவலை இல்லைன்னு பாடுங்க. நீங்கள் தைரியமாக இருப்பீங்க, காரணம் ஏசப்பா அவங்க கூட இருப்பாங்க. ஓகேயா? சரி, இப்போ பாருங்க, வரப்போகிறாங்க பிரைஸ்லின் ஜோயல். என்ன செய்ய போகிறாங்க நீங்களே பாருங்க. அழகா பெயிண்ட் பண்ணி வச்சிருக்க, எடுக்காக வச்சிருக்க. இரு ஜோயல் நான் சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, வாசலுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடிச்சாடிய வச்சிருப்பாங்க, அதுல தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க. எதுக்காக தெரியுமா? இப்ப யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க கை கால் கழுவிட்டு தான் உள்ள வருவாங்க. இது எத்தனை குடம் தண்ணி பிடிக்கும் தெரியுமா? எவ்வளோ? 2-3 குடம் தண்ணி பிடிக்கும். அவ்வளோ பெருசா? ஆமா. இன்னைக்கு நான் உனக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏசப்பா செய்த முதல் அற்புதத்தை பத்தி சொல்ல போறேன். கேட்க ஆசையா இருக்கியா? எஸ். ஜோயல், கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு ஏசப்பாவுடைய தாய் மரியாள் முக்கியமா அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு ஏசப்பாவும் சீஷர்களையும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த கல்யாணத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சாப்பாடு சூப்பரா இருக்குதுன்னு ஒரு புடி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப ஒண்ணு குறைவுபட்டுச்சு. என்ன குறையப்பட்டதுன்னு தெரியுமா? தெரியாதே. திராட்சை ரசம். திராட்சை ரசனானே? இல்ல ஜோயல், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அங்க எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே முக்கியமா குடிக்கிறது இந்த திராட்சை ரசம். நீ நினைக்கிற மாதிரி உடனே செஞ்சிட முடியாது. அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, பல மாசத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த விஷயம் ஏசப்பாவுடைய தாய் மரியாளுக்கு தெரிஞ்சது. உடனே குடு குடு குடுன்னு ஓடி போய் ஏசப்பாட்ட போய் சொன்னாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு.
அப்ப ஏசப்பா சொன்னாங்க என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்னாங்க மரியாள் அங்க இருந்த வேலைக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே செய்யுங்கன்னு சொன்னாங்க அப்ப ஏசப்பா அந்த வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொன்னாங்க வெளியில இருக்கிற கச்சாடிகள் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க அங்க எத்தனை கச்சாடி இருந்ததுன்னு தெரியுமா 1 2 3 4 5 6 தானே கரெக்ட்டா சொன்னேன் ஏசப்பா சொன்னாங்க இந்த கச்சாடிகள் எல்லாம் தண்ணிய நிரப்புங்கன்னு அதன்படியே அந்த வேலைக்காரங்களும் செஞ்சாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க பந்தி விசாரணைக்காரன் கிட்ட போய் கொடுங்கன்னு அதன்படியே அவங்களும் செஞ்சாங்க உடனே பந்தி விசாரணைக்காரன் கேஸ் பண்ணி பார்த்தான் சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னான் உடனே ஓடுனா பாருங்க மாப்பிள்ளை கிட்ட சொன்னா ஏன் நல்லா இல்லாதத ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு சூப்பரா இருக்கிறத லாஸ்டா கொடுக்கறேன்னு எப்பவுமே சூப்பரா இருக்கிறத தானே ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க நல்லா இல்லாதத அப்புறமாட்டி தானே கொடுப்பாங்கன்னு தண்ணீர் திராட்சை ரசமா மாறின விஷயம் ஏசப்பாவுக்கும் வேலைக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால மாப்பிள்ள தலைய தொறைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்படியோ அந்த கல்யாண வீட்டுல இருந்த குறைய ஏசப்பா நிறைவாக்கிட்டாங்க இதுதான் ஏசப்பா செய்த முதல் அற்புதம் அந்த வேலைக்காரங்கள் மாதிரியே நம்மளும் கீழ்படிஞ்சு நடந்தா ஏசப்பா நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குவாங்க வாவ் சூப்பரா செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க ஸ்டோரி அழகா ஆறு கச்சாடி மாதிரி வச்சு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்கல்ல ஏசப்பா செய்த முதல் அற்புதம் உங்க லைஃப்லயும் என்னென்ன தேவை இருந்தாலும் சரி என்ன குறைப்பட்டாலும் சரி உங்க வீட்டுல ஒருவேளை அப்பா அம்மா பேசிட்டு இருப்பாங்க நம்ம வீட்டுல கொஞ்சம் கஷ்டமா இருக்குதே பணம் இல்லையே ஃபீஸ் கட்ட முடியலையே அது வாங்க முடியலையே அதை செய்யணுமே இதை செய்யணுமே கஷ்டமா இருக்குதே அப்படிலாம் பேசிட்டா நீங்க என்ன செய்யணும்னா கவலைப்படாதீங்க டாடி மம்மி ஏசப்பா இருக்கிறாங்க ஏசப்பா நிச்சயமா நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குவாங்க தேவைகள் எல்லாம் சந்திப்பாங்க ஏசப்பா அற்புதம் செய்வாங்க அப்படின்னு நீங்க சொல்லணும் சொல்லுவீங்களா உங்களுக்கும் ஏதாவது தேவை வந்தா நீங்களும் நம்பணும் நான் ஏசப்பாவுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுனால எனக்கும் ஏசப்பா அற்புதம் செய்வாங்க என் தேவைகளை ஏசப்பா கட்டாயம் சந்திப்பாங்க எனக்கு குறைவு இருக்காது நல்ல சத்தியம் இல்லை ரொம்ப அழகா பண்ணாங்களா பிரைஸ் ஜோயலுக்கு உங்க வீட்டில இருந்தே ஒரு கைத்தட்டு கொடுங்களேன் கைத்தட்டு கொடுங்களேன் ஓகே குட் இப்போ நம்ம கிளாஸ் டைம் போறோம் வரப்போறாங்க உங்க டீச்சர் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கிறீங்க நானும் இந்த நாள்ல உங்களை ஆன்லைன் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் எத்தனை பேர் போன வாரம் கேட்ட கதையை கேட்டீங்க பாஸ்டர் ஆண்டி சூப்பரா சொன்னாங்கல்ல ஆகா அப்ப என்ன பண்ணாரு தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்கன்னு கதை கேட்டீங்க தானே இந்த வாரம் அந்த கதையோட தொடர்ச்சி தான் ஆண்டி சொல்ல போறேன் எத்தனை பேருக்கு கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் கதைனா தான் ரொம்ப இஷ்டம் அப்படித்தானே சரி இப்ப நம்ம கதைக்குள்ள போவோமா எத்தனை பேர் அம்மா அப்பா டீச்சர் சொல்றது இல்ல பாஸ்டர் சொல்றது எத்தனை பேர் கேட்பீங்க எல்லாரும் கேட்போம் ஆனா என்ன தெரியுமா பண்ணுவோம் ஒரு சில நேரம் அவங்க சொன்னதை நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா எச்சரிப்பாங்க இதை தொடாத இதை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நாம என்ன தெரியுமா பண்ணுவோம் இது என்னதான் செய்யறாங்கன்னு நம்ம தொட்டுதான் பார்ப்போமே இதை பண்ணிதான் பார்ப்போமே அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த விஷயத்த நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படி செஞ்சு பார்த்தா என்ன ஆயிரும் அந்த விஷயத்துல நமக்கு தப்பு நடந்துரும் இல்லைன்னா எதை நடக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சோமோ அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணிருவோம் செஞ்சிருவோம் அதே மாதிரிதான் இந்த கதையில வர ஒரு ராஜாவும் ஏசப்பா எச்சரித்திருப்பாரு தீர்க்கதரிசி மூலமா இதை செய்யாத இதை பண்ணாதன்னு சொல்லியிருப்பாரு ஆனா அந்த விஷயத்த இந்த மனுஷன் கேட்க மாட்டான் கேட்காம போய் செய்ததுனால அவனுக்கு என்ன நேர்ந்ததுன்னு இந்த கதையில இருந்து பாப்போமா சரி இந்த கதையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல சீரியர்களும் இஸ்ரவேலர்களும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருப்பாங்க அப்ப என்னாச்சு அப்படின்னா ஜனங்கள் வந்து இந்த தேசத்தை 2 பிரிச்சிருப்பாங்க ஒரு பாதிய யூதான்னு என்னன்னு யூதா இன்னொரு பாதிய இஸ்ரவேல்னு அதே மாதிரி யூதாவோட தலைநகரம் எருசலேம் இஸ்ரவேலோட தலைநகரம் சமாரியா அதே போல யூதாவோட ராஜா வந்து யாருன்னா யோசபாத் யாரு யூதாவோட தலைவர் ராஜா வந்து யோசபாத் அதே போல இஸ்ரவேலுக்கு பாத்தீங்கன்னா ஆகாப்
இவங்க ரெண்டு பேரும் தான் ராஜாவா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ராஜாவா இருக்கிற காலத்துல இப்போ ஆகாப் ராஜாக்கு ஒரு ஐடியா வருது. நாம என்ன பண்ணுவோம், இந்த சீரியல் கையில இருக்கிறதான கீழையாத்தில் உள்ள ராமோத் பேர் கரெக்டா சொல்லுங்க, கீழையாத்தில் உள்ள ராமோத் இந்த இடத்த நாம புடிச்சுக்குவோம், இது நம்மளோட இடமாச்சே அப்படின்னு அவங்க ஆலோசனை பண்றாங்க. அப்ப இந்த இஸ்ரவேல் ராஜா சொல்றத இந்த யூத ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, யாரு ஆகாப் ராஜா சொல்றத இந்த யோசப் ராஜா என்ன பண்றாரு கேட்டுக்கிட்டே, சரி ஓகே நம்ம போவோம் படையெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த யோசபாத் ராஜாக்கு என்னன்னா, கர்த்தரிடத்துல இருந்து ஒரு ஐடியா கேட்டுக்குவோமே, கர்த்தர் என்ன சொல்றாரு இந்த நாட்டை போய் பிடிக்கலாம்னு சொல்றாரா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் கண்டிப்பா கர்த்தரிடத்துல விசாரிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஆகாப் ராஜா தீர்க்க தரிசிகளை அழைத்துடுறாரு. எத்தனை பேர் தெரியுமா, 400 தீர்க்க தரிசிகளை. இந்த 400 தீர்க்க தரிசிகளையும் கூப்பிட்டு விடுறாரு. ராஜா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கீழையாத்தில் உள்ள ராமோத்துங்கிற இந்த இடத்துக்கு போறதுக்கு நாங்க போகலாமா வேண்டாமான்னு அப்படி இந்த தீர்க்க தரிசிகள் இடத்துல கேட்க சொல்லி அனுப்புறாரு. தீர்க்க தரிசிகளும் வராங்க. வந்த அந்த 400 தீர்க்க தரிசிகளும் பாத்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் இந்த பாத்தீங்கன்னா, இந்த யோசபாத் ராஜாவுக்கு பாத்தீங்கன்னா, ஐயோ இதுல எனக்கு ஒரு ஒரு முழுசூர இல்லையே, நம்புற மாதிரி இல்லையே, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொருத்தர் யாராவது இருக்காங்களா, இன்னும் யாராவது இருக்காங்களா அப்படின்னு யார்கிட்ட கேக்குறாருன்னா, ஆகாப் ராஜாட்ட கேக்குறாரு. அப்ப இந்த ஆகாப் ராஜா மிகாயா, என்ன பேரு, மிகாயா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி எனக்கு தெரியும், அவரை வேணா நம்ம கூப்பிட்டுடுவோம், ஆனா அவரு எனக்கு எப்பயுமே தீமையை மட்டும்தான் சொல்லுவாரு, ஆனாலும் பரவாயில்ல நீங்க கேக்குறீங்க அதனால நான் என்ன பண்றேன் அவங்களை கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த மனுஷங்களை அனுப்பிச்சு விட்டு முதல்ல போய் அந்த மிகாயா தீர்க்கதரிசிய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் இவங்களை என்ன பண்றாங்க, இந்த ஊழியக்காரங்க எல்லாம் போய் அந்த மனுஷனை கூட்டிட்டு வரலான்னு போறாரு. ஆனா போகும்போது அந்த மனுஷன்ட்டு இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, 400 தீர்க்கதரிசிலும் இப்படித்தான் சொல்லியிருக்காங்க, அதனால நீ என்ன பண்ண கூடாது, மாத்தி சொல்ல கூடாது, ஆமா போலான்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மிகாயா தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொன்னாரு, யாருக்கு தெரியும், அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, கர்த்தர் என்ன வெளிப்படுத்தினாரோ நான் அதைத்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டே வராரு. இங்க ராஜா அரண்மனைக்குள்ள வராரு. இங்க ராஜா அரண்மனையில யாரெல்லாம் இருக்காரு, ஆகாப் ராஜாவும் யோசபாத் ராஜாவும் இங்க உட்கார்ந்துருக்காங்க. இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இவர் முதல்ல என்ன தெரியுமா சொல்லிடுறாரு, போகலான்றாரு. அப்ப இவர் என்ன தெரியுமா பண்றாரு, நீ உண்மையை மாத்திரம்தான் சொல்லணும் அப்படின்னு ராஜா திருப்பி கட்டளை கொடுக்குறாரு. கட்டளை கொடுத்தவனே இவருக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, எதையுமே மறைக்க தோணல, சொல்லிடலான்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேய்ப்பன் இல்லாம மலைகளில் எல்லாம் அலைந்து திரிவது போல ஏசப்பா எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, அதே போல இந்த 400 தீர்க்க தரிசிகளுக்கும் நான் ஒரு பொய்யின் ஆவிய கொடுத்து அவங்களை எல்லாம் பொய் சொல்ல சொல்லி இந்த கீழையாத்தில் உள்ள ராமோத்துங்கிற இடத்துல இந்த ஆகாப் ராஜாவை கீழே விழத்தல்றதுக்கு தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்துட்டாரு, மிகாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி கொடுத்துட்டாரு. அதை வெளிப்படுத்தி கொடுத்தோன்னா அவரும் இப்ப வெளிப்படுத்திட்டாரு. இதை கேட்டவனையும் பாத்தீங்கன்னா, சிதைக்கியான்னு ஒருத்தர் வந்து ஓங்கி வந்து கன்னத்துல வந்து ஒரு அறை கொடுக்குறாரு, நீ இப்படியா சொல்ற அப்படின்னு. அதே மாதிரி ஆகாப் ராஜாக்கு பாத்தீங்கன்னா, நீ இப்படியா, நீ எப்பப்பாரு இந்த மனுஷன் இப்படியே தான் நன்மை சொல்றேன்னு சொல்லிட்டு தீமையத்தான் சொல்றான், இவன் கர்த்தர் இடத்துல இருந்து இப்படித்தான் சொல்றான்னு சொல்லி அவனுக்கு கோவம் வந்துருது. கோவம் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க பாரு இவனை எல்லாரும் ஜெயில போட்டுருங்க, இவனுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க, 3 சாப்பாடு கொடுக்க கூடாது, அவன் கேட்கற ஆகாரத்தை விட கம்மியா கொடுக்கணும்னு சொல்றான். அப்ப மிகாயா என்ன தெரியுமா சொல்றாரு, நீ போயிட்டு வா, யுத்தத்துக்கு போயிட்டு வா, நீ யுத்தத்திலிருந்து திரும்பி உயிரோட நீ வந்துட்டேனா அப்ப நான் ஒத்துக்கிறேன், அது கர்த்தர் இல்ல அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னு அனுப்புறாரு. அங்க போனா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிளான் பண்றாங்க. யாருன்னா, யோசபாத் ராஜாவும் ஆகாப் ராஜாவும் என்ன பண்ணிக்கிறாங்க, வேஷம் மாறிக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, ராஜா இருக்க வேண்டிய இடத்துல, அதாவது இஸ்ரவேல் ராஜா இருக்க வேண்டிய இடத்துல இந்த யோசபாத் ராஜா போய் நின்னுக்கிறாரு. அதே போல இந்த இங்க இருக்க வேண்டிய, அதாவது யுத்த களத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆகாப் ராஜா போய் ஒளிஞ்சிட்டு நிக்கிறாரு. இப்ப சீரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா, நீங்க சிறியவங்க பெரியவங்க அவங்களையெல்லாம் போய் கை வைக்காதீங்க, நேரா ராஜா வடிங்க, ராஜா வடிச்சா என்னாயிரும், அந்த படைய முடிஞ்சிரும் சொல்லி அவங்களுக்கு அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த ராஜா கொடுக்கறாரு. ஆனா இத தெரியாம இவங்க வேஷம் மாறி இருக்காங்க. ஆனா இங்க வந்தோனையுமே முதல்ல என்ன பண்றாங்க, வில்லு எடுத்து அவனை எரியதுக்கு வராங்க. அந்த எரிய வர நேரத்துல இவர் கத்துறாரு, யாரு, யோசபாத் ராஜா, ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறாரு. இந்த கத்துற சவுண்ட பாத்துட்டு, இது இஸ்ரவேல் ராஜா இல்ல
அப்படின்னு அங்க இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்றாங்க. உடனே என்ன பண்ணிடுறாங்க, இந்த யோசபாத் ராஜாவை விட்டுறாங்க. ஆனா என்ன ஆயிருந்து தெரியுமா, தெரியாம யாரோ ஒரு மனுஷன் அந்த வில்ல எடுத்து நாணேற்றுவான், அது தெரியாம ஆகாப் ராஜா மேல பட்டுரும். அது ஆகாப் ராஜா பட்டவனையும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரை தூக்கி என்ன பண்றவாங்க அப்படின்னா, ராஜா இருந்த இடத்துல போய் வைப்பாங்க. வச்சா என்ன ஆயிரும்னா, அவர் சாயந்தரத்துக்குள்ள மரணம் அடைஞ்சிருவாங்க. உடனே என்ன பண்றாங்க, இந்த ராஜாவோட உடலை அடக்கம் பண்ணுவதற்காக திருப்பி தலைநகரமாகிய சமாரியாவுக்கு கொண்டு போறாங்க. அங்க அடக்கம் பண்ணிட்டு அந்த தண்ணியில கழுவுறாங்க. இவர் போட்டு வந்த கவசம் அதை எல்லாத்தையும் அவருங்க போட்டு கழுவுறாங்க. கழுவும் போது பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் எல்லாம் அதுல அந்த ஆத்துல வடியுது. அத வந்து நாய் வந்து நக்குது. அப்ப நக்கும் போதுதான் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, பாஸ்டர் ஆண்டி சொன்னாங்க பாத்தியா, நாய்கள் வந்து நக்கும், நீ இறக்குற நேரத்துல உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அது உண்மையாயிட்டு பாத்தியா. அப்ப இந்த கதையில இருந்து நாமளும் ஒன்னு புரிஞ்சுக்கணும், ஏசப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு, எச்சரிக்கிறாரு. அப்ப நம்ம உணர்வு அடைஞ்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஆகாப் ராஜாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனா அதை மீறி செஞ்சாரு, அதனாலதான் கத்தருடைய தண்டனைக்கு ஆளானாங்க. சோ இந்த கதையிலிருந்து இப்ப நாமளும் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், ஏசப்பா ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அப்பா அம்மா மூலமா சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் மூலமா சொல்லுவாங்க, இல்ல பாஸ்டர் மூலமா சொல்லுவாங்க, அப்படி யார் மூலமா சொன்னாலும் ஃபர்ஸ்ட் ஒபே பண்ணணும், ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிஞ்சிடணும். ஏசப்பா சொன்னா என்ன சொன்னாலும் ஓகே, நான் இதை கீழ்ப்படிஞ்சு நான் நடந்துடுவேன், இதுக்கு மேல நான் செய்ய மாட்டேன்னு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், ஒரு முடிவெடுக்கணும். சின்ன பிள்ளைகளா இருக்க நீங்களும் அப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா விஷயத்திலயும் யார் என்ன சொன்னாலும், நம்மளை விட மூத்தவங்க நம்மளை விட பெரியவங்க ஒரு விஷயம் ஒரு ஆலோசனை சொல்லும் போது அது கரெக்டா இருக்கும் நம்ம நினைச்சோம்னா நமக்கும் இந்த மாதிரி ஆகாப் ராஜாக்கு ஏற்பட்ட நிலைமை வராது. சோ கத்தர் காத்து கொள்வார். இந்த கதையிலிருந்து நாமளும் கத்துக்குவோம். இப்ப எல்லாத்துக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஜோமனுவோமா, எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடி உண்மையா ஜோமனுங்கப்பா. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே தெளிவுபடுத்தி கொடுத்த காரியத்திற்காய் இயேசப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்க சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்குள்ள யாரும் ஆண்டவரே அந்த எச்சரிப்பை மீறி செய்கிற காரியம் இருக்க கூடாது. ஆண்டவரே கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் நீங்க தாங்க. ஆண்டவரே அதன் மூலம் நடந்து ஆண்டவரே உண்மையாய் வாழ்க்கையில வாழ ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க. இந்த கதை கேட்ட வண்ணமாய் இருக்கக்கூடாது, இந்த கேட்ட கதையின் மூலம் இவங்க வாழ்க்கையில் அது கிரியை செய்யட்டும். எதை வேண்டாம் என்று நீர் வெறுக்கிறீரோ அதை எங்கள் பிள்ளைகளும் வெறுக்கத்தக்க ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கேப்போமா, எல்லாரும் நோட் எடுத்து வச்சுக்கோங்க, பேனா எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்கிறோம் அது கரெக்டா நீங்க எழுதி நம்ம குரூப்புக்கு அனுப்புங்க, சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை தீர்க்க தரிசிகளை ஆலோசனை கேட்கும்படி ஆகாப் ராஜா ஆள் அனுப்பி விட்டார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை தீர்க்க தரிசிகள் இடத்துல ஆள் அனுப்பி இந்த கொஸ்டினுக்கு கேள்வி கேட்கணும்னு அனுப்பிச்சு விட்டார்? செகண்ட் கொஸ்டின், அதே மாதிரி எந்த நாட்டை பிடிப்பதற்காக அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணாங்க? எந்த நாட்டை பிடிப்பதற்காக இரண்டு ராஜாக்களும் பிளான் பண்ணாங்க? மூணாவது, அந்த ராஜா ஆகாப் ராஜா எதின்பட்டு உயிர் இறந்தார்? ஆகாப் ராஜா எதுப்பட்டு உயிர் இறந்தார்? எழுதிட்டீங்களா? இப்ப ஃபோர்த் குவஸ்டின், அதே போல எந்த ராஜா ராஜவஸ்திரம் அறிந்திருந்தார்? எந்த ராஜா ராஜவஸ்திரம் அறிந்திருந்தார்? ஓகேவா, எல்லாரும் எழுதி இதை குரூப்புக்கு அனுப்புங்க, இல்ல உங்க டீச்சர்ஸோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சு விடுங்க. இப்ப நம்ம மெமரி வேர்ஸ்ல போவோமா? இன்னைக்குள்ள மெமரி வேர்ஸ், மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள். இன்னொரு தடவை சொல்றேன், மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள். இருப்பிடம் நீதிமொழிகள் 3:21. இருப்பிடம் நீதிமொழிகள் 3:21. தேங்க்யூ. பெண்ணுக்குள் யாதொன்றியும் இச்சையாதிருப்பாயாக யாத்திராகமம் 20:17. தேங்க்யூ.